கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதாங்க. கடவுளால் முடியாது என்ற ஒரு விஷயம் உண்டா? இல்லை தானே, இருக்கான். அது என்னன்னா, நாம் செய்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற தகுதி அவருக்கு இருக்குது. நாம் செய்த புண்ணியங்களை மறுப்பதற்கான உரிமை அவருக்கு இல்லையா? அவர் மறுக்கவே முடியாதாத இப்படி சொல்கிறார் காஞ்சி பெரியவர். பொண்ணுக்கு சமைக்க தெரியுங்களா? வேலைக்காரி இருக்கா. போலமாவது போடுவாங்களா? வேலைக்காரி இருக்கா. ஆத்திர அவசரத்துக்கு புருஷனோட துணிமணியாவது துவைப்பாங்களா? அதுக்கும் வேலைக்காரி இருக்கா. அப்புறம் என்னடா, ஒரு நல்ல வேலை இருக்கிற இந்த கேப்ல நீ சத்தியவானா நடந்துக்கணும். சத்தியவானா? தமிழ்ல சொல்லுங்க. அடா கண்டாவியே, சத்தியவான்ங்கறதே தமிழ்ல பேசுற வார்த்தை தான்டா. நல்லவன் அர்த்தம். நான் எப்படி சமைப்பேன் தெரியுமா? நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா சும்மா கம 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 கமன் வீடே தூக்குங்க. இது உண்மை சார். அவங்க நகைச்சுக்கா சில விஷயம் சொல்லலாம். ஆமா சார், நூத்துக்கு நூறு உண்மை. என்ன அன்னைக்கு சாம்பார் வச்சாங்க, அப்படி மணக்குது. தேங்க்யூ சார். என்னமா இப்படி மணக்குது அப்படின்றேன், கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சேன் சார். இன்னைக்கு பொங்கல். பொங்கலா? ஏரமணி, இப்படி திடீர்னு மாத்திட்ட. உன்னோட உப்மாவால தான் நமக்கு இந்த வீடே கிடைச்சிது. நீ கஷ்டப்பட்டு பொங்கல்லாம் செய்வானா? உப்மாவே செய், நான் சாப்பிடுறேன். கஷ்டமா? இப்பதான் எனக்கே தெரிஞ்சது, உப்மா செய்யறத விட பொங்கல் செய்யறதுதான் ஈஸி. ஆமா, ராத்திரி சாதத்தை கொஞ்சம் அதிகமா வடிச்சு குழைய விட்டா போதும். காலையில அதை சூடு பண்ணி மிளகு சீரகம் போட்டு தாளிச்சு கொட்டினா பொங்கல் ரெடி. பூனைய குளிக்க வைக்க போறேன் குண்டு பூனிய, இப்ப வெறுங்கையோட வந்திருக்கிற. பூனை செத்து போச்சு. செத்து போச்சா? குளிக்க வச்சேன், குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சுச்சு. ஈரமா இருந்தா நடுங்கத்தான் செய்யும். அதான் ஈரம் போறதுக்காக என்ன பண்ண, பூனைய புளிஞ்சிட்டேன்.